आरावद् श्लोकम् ए अपि क्षान्तं न क्षमया गृहोचितं गृहोचित गृह उचितसुखं त्यक्तं न सन्तोषतः सोढाः दुःसहशीतवाततपनक्लेशाः न तप्तं तपः ध्यातं वित्तम् अहर्निशं नियमितप्राणैः न शम्भोः पदं कृतं यदेव मुनिभिः तैः तैः फलैः वञ्चिताः அதாவது என்ன அப்படின்னா முனிவர்கள்லாம் எதெல்லாம் பண்றாளோ அதே தான் நம்ம பண்றோம் ஆனா அந்த பயனினால் நம்ம வஞ்சிதாகி விட்டோம் எப்படி அப்படின்னா க்ஷமயா கிரகோச்சிதம் நெக் சுகம் ந சந்தோஷத்தகா க்ஷாந்தம் க்ஷாந்தம்னாலே பொறுமை பொறுமையானது பொறுமை காட்டப்பட்டது எப்படி அப்படின்னா ஆனால் கஷமையா க்ஷமா குணத்தினால இல்லை அதாவது ஏதோ ஒன்றத்தை வந்து டால்ரேட் பண்ணணும் வேற தலையெழுத்து எனக்கு வேற வழியே இல்லை நான் இவளை டால்ரேட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தினால பொறுமையானது காட்டப்பட்டதே தவிர போனா போகிறது என்ன இப்போ தப்பு பண்ணிட்டாலயா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு க்ஷமா குணத்தினால இல்லை ஸோ உன்னுடைய அந்த பேஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி வந்து நீ எக்ஸிபிட் பண்ணியிருக்க அப்படின்னா நாட் பிகாஸ் ஆஃப் உன்னுடைய மன்னிக்கும் தன்மை அதை வந்து மன்னிச்சு விடலாம் அந்த ஃபர்கீவ்னஸ்னால இல்லை என்ன அப்படின்னா வேற வழியே இல்லை இங்கே வந்து மாட்டின்ட்டேன் ஐ ஹாவ் டு டாலரேட் திஸ் பர்சன் அப்படிங்கிற ஒரு தான் காட்டுறேன் மேலும் என்ன அப்படின்னா சுகம் தியக்தம் ந சந்தோஷதா அதாவது இப்போ வந்து க்ஷாந்தம் ந க்ஷமையாங்கிற இடத்துல இதுவே நீங்க ரிஷிக்கு எடுத்தேன்னா அவர் வந்து சன்னியாசிகளுக்கு முனிவர்களுக்கு எடுத்தேள் அப்படின்னா அவ அவளால் அந்த பொறுமையானது காட்டப்பட்டது எப்படி அப்படின்னா அந்த க்ஷமா குணத்தினால் ஆனா இந்த திருஷ்ணா இந்த ராகம் இதில் ஈடுபட்டிருக்கான் பாருங்கோ அவனால இந்த க்ஷாந்தம் இந்த பொறுமையானது எப்படி காட்டப்பட்டது அப்படின்னா நான் க்ஷமையா க்ஷமா குணத்தினால் இல்ல வேற நோதர் கோ நான் எப்படியும் டாலரேட் தான் ஆனோங்கிற ஒரு எண்ணத்தினால மேலும் என்ன அப்படின்னா கிருஹோ கிரகோச்சித்த சுகம் தியக்தம் சந்தோஷத்தகை வீட்டில் வந்து நியாயமாக அனுபவிக்க வேண்டிய எல்லா சுகங்களும் விடப்பட்டது அது எப்படி அப்படின்னா இப்போ வந்து ஒன்றும் இல்லை சின்ன வீடு ஒன்றும் முடியல அப்படின்னா ஃபேன் காற்று இல்லாமல் மொத்தம் தூங்குறான்னு வச்சுக்கோங்க அந்த ஃபேன் காற்று போடுறதுக்கே அவனுக்கு வசதி இல்லை அந்த மாதிரி கிரகோசித சுகங்கள் அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே எடுத்துக்கோங்கோ விவகாரத்தில் இருக்கிற எல்லா சுகங்களும் அவனுக்கு வந்து நல்ல ஃபேமிலி இல்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரி வந்து கிரகோஜித்த சுகம் தக்தமே தவிர அது சந்தோஷத்தாக தக்தம் சி இதெல்லாம் வாண்டாம் அனுபவிச்சாச்சு இன்னுமே வந்து எனக்கு வந்து ஒரு 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 லெட்மி லீட ஒரு அசட்டிக் லைஃப் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால இல்லை எனக்கு வர வழியே இல்லை திண்ணையில் தான் நானும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தால் விடப்பட்டது புரியுதா மேலும் என்ன அப்படின்னா துஸக துஸக சீதவாத தபன கிளேஷாக தப்தம் சோடாகா ந தப்தம் தப அதாவது துசக தாங்க முடியாத சகிக்க முடியாத சீதவாத தபன கிளேஷாக சீதம் அப்படின்னா குளிர் குளிர் காற்று அதுக்கப்புறம் சூரியதனுடைய தாபம் இந்த முதலிய கஷ்டங்கள் எல்லாமே சோடாகா சகிக்கப்பட்டன என்ன அப்படின்னா ஆனால் தபசானது ந தப்தம் அதாவது ஒரு ஒரு ரிஷி ஒரு முனிவர் போய் வந்து தபஸ் பண்றார் அவர் வந்து சீத்தத்திலையும் அப்படியே நிக்கிறார் மழை பெஞ்சாலும் நகர மாட்டேங்கிறாருங்கிற சென்ஸ்ல சென்ஸ் என்னன்னா அதுல வந்து ஒரு பெரிய ஒரு குளிர் வந்துருத்தூன்னு அதனால ஒரு எக்ஸ்பிரஷன் இல்ல இவ்வளோ வெயில் வெயில் காயறதே அப்படின்னு ஒரு துக்கம் இல்ல எதுக்குமே ஒரு ரியாக்டே பண்ணாம இருக்கா இல்லையா அந்த மாதிரி நிலைமைங்கிறது வேற பட் இங்க என்னன்னா வேற வழி இல்லாமல் இதெல்லாம் இந்த தாங்க முடியாத ஒரு குளிரும் தாங்க முடியாத சுப்ரியனுடைய தாபங்கள் முதலிய கஷ்டங்கள் கிளேஷாகனா கஷ்டங்கள் எல்லாமே சோடாகா சகிக்கப்பட்டன ஆனால் தபக ந தப்தம் தபஸானது செய்யப்படவில்லை தபஸுங்கிறதே என்னது அப்படின்னா நோபடி சுட் ஃபோர்ஸ் யூ இன் டு விட் நீயா வந்து த அதுக்கு போய் ஈடுபடுறது தான் அந்த மாதிரி ஈடுபடும் ஈடுபட்டு ஈடுபட்டு பட்டுருக்கிற முனிவர்களுக்கு அந்த சீத்தத்திலையும் உஷ்ணத்திலையும் வில் பி நோ டிஃப்ரென்ஸ் பட் இவனுக்கு எப்படி வேற வழி இல்லை எனக்கு வசதி இல்லை இதெல்லாம் நான் தாங்கி ஆனங்கிறதுனால இதெல்லாம் சோடாக சகிக்கப்பட்டன ஆனால் தபஹா ந தத்தம் தபசானது செய்யப்படவில்லை தியாதம் வித்தம் அகர்ணிஷம் நியமித பிராணகி வித்தம் வித்தம்னா பைசா அஹர்நிஷம் நிஷம் டே அண்ட் நைட்டு எதை உபாசனா அப்படின்னா என்னுடைய லாக்கர் ரொம்பணும் என் வீட்டு ஒன்று ரெண்டு வீடு வாங்கணும் நாலு வீடு வாங்கணும் அஞ்சு வீடு வாங்கணும் இதுதான் நியமித பிராணைகி தியாதம் அஹர்நிஷம் வித்தம் வித்தம் தான் அந்த பைசா அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா நியமித பிராணைகி பிராணனை அடக்கி கொண்டு அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு அஹர்நிஷம் இரவு பகலாக வித்தம்ங்கிறது தான் தியாதம் எப்படி வந்து தியானத்தில் வந்து உனக்கு உங்களுக்கு வந்து அந்த அந்த பிராணாயாமங்கிற ஒரு பிரெத் கண்ட்ரோல் பண்ணி தானே தியானம் பண்றோம் பட் இந்த தியானம் பண்றதுன்னுடைய அந்த எதை குறித்து தியானம் பண்ணுறான் அப்படின்னா அகர்நிஷம் வித்தம் தியாதம் டே அண்ட் நைட் எது அப்படின்னா பைசா தான் தியானம் பண்ணப்பட்டது எது பண்ணலை அப்படின்னா நான் ஷம்பூ பதம் சம்புவினுடைய பதம்ங்கிறது நான் தியாதம் வித்தம் தான் அப்படியே வந்து சம்பூவினுடைய பதத்தை தியானம் பண்ணா கூட என்ன அப்படின்னா இது படித்தா என்ன ஆகுங்கிறது தான் அடுத்தது இல்லையா இல்லை அதை அவர் போடலை சொல்கிறேன் நஷம்போஃப் பதம் தியாதம் வித்தம் தான் தியாதம் அப்படியே வந்து சம்போஃப் பதம் தியாதம் அப்படி என்ன அப்படின்னா ஏதோ ஒரு பலனை குறிச்சு தான் பலன் இல்லாமல் வேலையே இல்லை யாருக்கும் புரியுதா ஸோ இந்த மாதிரி ந சம்போகோ பதம் அதுக்கப்புறம் முனிபிஹி தைகி தைஹி முனிபிஹி எதேவ கிருதம் தத்தத் கர்ம கிருதம் முனிபிகி முனிவர்களினால் எதேவ கிருதம் எந்தெந்த காரியங்கள் கிருதம் செய்யப்பட்டனோ செய்யப்பட்டதோ ததேவ கிருத்தம் தத்தத் கர்ம கிருத்தம் அதாவது அவ வந்து பொறுமையை கட்டுப்படுத்தினா காட்டினா கஷமையா இது பொறுமையாக இருந்தா இவாளும் பொறுமையாக இருந்தா அவ வந்து கிரகோச்சித சுகம் விட்டா கிரகத்து கிரக அவளுக்கு வந்து அந்த க இந்த தர்மத்தை விட்டுட்டு இந்த ஆசிரமத்துக்கு வந்தா அதுவும் இவா பண்ணா அதுக்கப்புறம் என்ன அவ வந்து தியானம் பண்ணா இவாளும் தியானம் பண்ணா ஆனா என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அவா வந்து கந்தம் க்ஷமையா ஆனா இங்க ந க்ஷமயா அங்க வந்து கிரகோஜித சுகம் தியக்தம் சந்தோஷத்தகா முனிக முனிவர்களுக்கு இங்க தியக்தம் ந சந்தோஷத்தகா அங்க வந்து தியாதம் பதம் ஈஸ்வரஸ்ய ஈஸ்வரனுடைய பதத்தை தியானம் பண்ணா இங்க வந்து என்ன வித்தம் தியாதம் ஆர்ணிசம் சரியா சோ இங்க அதாவது முனிவர்கள் என்ன காரியத்தை செய்தார்களோ அதே காரியத்தை தான் இவரும் செய்தார்கள் இருந்தாலும் தைகி தைகி பலைகி வஞ்சிதாகா அவர்களுக்கு அந்த பலன்ல ஒரு வஞ்சனாங்கிறது இருக்கு வஞ்சனாங்கிறது இருக்கு அப்படின்னா தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் த ரிசல்ட் அவளுக்கு அதனுடைய பலன் மாத்திரம் கிடைக்கல அப்படின்னா அவ எதையும் விரும்பி பண்ணல வேற வழி இல்லாம பண்ணான் முனிவர்கள் அப்படி இல்லை வாஞ்சா வாஞ்சாவோட பண்ணான் வாஞ்சாவோட தபக தப்தம் வாஞ்சாவோட கிரக குருகோச்சித சகம் சுகம் தியக்தம் அதுக்கப்புறம் வாஞ்சாவோட அவ வந்து க்ஷமாங்கிற ஒரு குணத்தை வந்து கடைபிடிச்சா பட் மத்தவா அந்த மாதிரி கிடையாது சரியா இருக்கா இப்ப வந்து இன்னைக்கு ஏழாவது ஸ்லோகம் படிக்க போறோம் போகான புக்தாக வயமேவ புக்தாக தப்போன தப்தம் வயமேவ தப்தாக காலோன யாத்தக வயமேவ யாத்தாக கிருஷ்ணா நீர்ணா வயமேவ ஜீர்ணாகா ரொம்ப அழகான ஸ்லோகம் இது அதாவது என்னன்னா போகம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா புஜ் இது போகாக அது வந்து எதை வந்து நம்ம அனுபவிக்கிறோமோ அதுதான் போகம்ங்கிறது போகாகா ந புக்தாகா வயமேவ புக்தாகா போகாகா அப்படிங்கிறது இந்த சம்சார சுகங்கள் இல்லைன்னா வந்து சந்தனம் இதெல்லாம் பூசிக்க பூசிக்கிறதோ பலவிதமான அலங்காரங்கள் பண்ணிக்கிறதோ எந்த விதமான போகத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அந் அப் அப்படி இருக்கிற போகாக ந புக்தாகா அந்த அந்த போகங்களை வந்து நம்ம அனுபவிச்சுட்டோம் ஆஹா இதை இன்னைக்கு போட்டுன்ட்ருக்கோம் இந்த விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம் இந்த ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து அனுபவிச்சுருக்கோம் அனுபவிச்சுட்டுருக்கோம்னு இருக்கோம் பலவிதத்தை பல விஷயத்த ஆசையை நம்ம வளர்த்துட்ருக்கோம் புரியுறதா ஸோ போகாகான புக்தாக வயமேவ புக்தாக விஷய சுகத்துக்கு நம்ம அடிமை பட்டு 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 அது நம்ம அதை அனுபவிக்கலை அது நம்மளை அனுபவிக்கிற மாதிரி ஆயிட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலரா அதை அதை வந்து அந்த போகத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது அந்த போகத்துக்கு வந்து அந்த போகத்தை நம்ம அனுபவிக்கல அந்த விஷயமானது நம்மளை அனுபவிச்சுட்டு இருக்கு அந்த விஷய சுகங்களை வந்து நம்ம அனுபவிக்கிறோம் அனுபவிக்கிறோம்னு நினைச்சுண்டு நம்மளே வந்து அது கடுமையாயிட்டு இருக்கோம் நம்ம அது கடைசியில ந புக்தாகா அது அனுபவிக்கப்படவில்லை வயமேவ புக்தாகா நம்மளையே அது விழுங்கி விழுங்கிடுறது நம்ம வந்து விழுங்கப்பட்டு விட்டோம் அந்த அந்த விஷயத்துல இல்லையா அதே மாதிரி அடுத்தது எடுத்துட்டேன்னா தபோன தப்தம் வயமேவ தப்தாகா தபஸானது தப்தம் செய்யப்படவில்லை தபஸு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளே வந்து பலவிதமான இந்த ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி மூணு மூணு விதமான கஷ்டங்கள் வந்து சொல்வா அதாவது அந்த கஷ்டங்களுக்கு நம்ம உள்ளடங்கி போயிட்டோம் அந்த மாதிரி அது அதாவது தபஸ் செய்கிறோம் தபஸ் செய்கிறோம் அப்படின்னுட்டு உபவாசங்கள் எல்லாத்தையும் பண்ணுறோம் ஆனால் அதில் மனசுங்கிறது ஈடுபடாமல் ந தப்தம் வயமேவ தப்தாகா நம்மளே வந்து ஐயோ இன்னைக்கு உபவாசம் வைக்கணுமா வச்சுக்கணுமா இன்னைக்கு சாப்பிடாம இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள நம்ம போயிடுறோம் அதனால தபஸுங்கிறது நான் தப்தம் வயமேவ தப்தாகா அந்த தப்தம் தப்தாகா ரெண்டு தபஹ தப்தம் தபாகா இது மூணுத்துக்கும் என்ன எப்படி சொல்லணும் அப்படின்னா தபஹங்கிறது தபஸ் ந என்ன தப்தம்ங்கிறது செய்யப்படவில்லை வயமேவ நம்மளே தப்தாகா அப்படிங்கிற இடத்துல தாபத்தை அடைந்தோம் புரியதா ஆஹ் அதாவது இந்த ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம்னு மூணு விதமான கஷ்டங்களை சொல்லுவா அதாவது ஆத்தியாத்மிகாதி தாபத்ரயேன சந்தாபித்தாக நம்போம் இந்த ஆத்தியாத்மிகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சரீரம் பிளஸ் மனசு இதனுடைய உபாதிகள் ஒரு பர்சனல் துக்கம் நமக்கு வருது ஆதி பௌத்திகம் அப்படிங்கிறது ஒரு பஞ்சபூதத்தினால கிடைக்கிற ஒரு நேச்சுரல் கலாமிட்டி ஏதோ ஒன்று நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு நம்ம காரணம் கிடையாது அதனுடைய கஷ்டத்தையும் நம்ம தான் அனுபவம் அனுபவிக்கணும் ஆதி தெய்வீகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தெய்வ குத்தம் ஃபேட்டு பாக்யவசம் அப்படிங்கிற மூணும் இந்த மாதிரி மூணு விதமான தாபத்தாலையும் நம்ம நம்ம வந்து கஷ்டத்துக்கு உள்ளாரோம் அப்படிங்கறதும் என்ன அப்படின்னா தபஸ் செய்யறேன் தபஸ் செய்யறேன்னு சொல்லிட்டு நம்மளையே நம்ம வந்து இஷ்டப்பட்டு வருத்திக்கல கஷ்டப்பட்டு வருத்திக்கிறோம் வருத்திக்கிற சமயத்துல நம்ம வயமேவ தப்தாகா நம்மளே வந்து இந்த தாபத்தை அடைஞ்சுட்டுறோம் மேலும் என்ன அப்படின்னா காலோன யாத்தக வயமேவ யாத்தாகா காலமானது நை யாத்த காலமானது கழியவில்லை எது க எது எது வந்து முடிஞ்சு கொடுத்தோம் பயமேவ யாத்தாகா நம்மளுடைய ஆயுசு தான் போகிறது இன்னைக்கு ஆயிடுத்து நாளைக்கு காத்தால வந்துடுறோம் நாளைக்கு காத்தால் வந்துடும் நம்ம வந்து ஐயோ காலம் போயிட்டே இருக்கே காலம் போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்றோம் நம்மளுடைய ஆயுசு தான் அதில் வந்து குறைஞ்சுட்டே இருக்கு காலம்ங்கிறது போற ஸ்பீட்ல தான் போகிறது நம்ம வந்து அதை சரியா பயன்படுத்திக்காததுனால நம்மளுடைய ஆயுசுக்கும் ஒரு குறைவுங்கிறது வருது மேலும் என்ன அப்படின்னா திருஷ்ணான ஜீர்ணாகா வயமேவ ஜீர்ணாகா அந்த திருஷ்ணா ஆசைங்கிறது இருக்கு பாரு அது ந அது வந்து இழைக்கவே இல்லை வயமேவ ஜீர்ணாகா நம்மளே வந்து அது கடுமையாய் இழைச்சிடும்ல ஆமாம் ஜீர்ணா நாட்டீர்ண ஆஹா அது கிடையாது ஆமா ஜீர்ண்கிறது அழிவுங்கிற அர்த்தம் வயமேவ ஜீர்ணாகனா நம்மளே அதுக்கு அதுக்கு வந்து ஜீர்ணம் வாங்கி விட்டோம் நம்மளே அதுக்கு வந்து ஒரு ஒரு எண்டுக்கு போயிட்டோம் அது அதுல அதனுடைய கட்டுப்பாட்டுல நம்ம போயிட்டோம் நம்மளால வந்து அதை கட்டுப்படுத்த முடியாம அந்த திருஷ்ணா அந்த ஆசைங்கிறத நம்ம அதுக்கு நம்ம அடிமை நம்மளே நம்மள அதுக்கு கொடுத்துட்டோம் அந்த ஆசைக்கு அது நம்ம மேலே ஏறி உட்காந்துட்டுருக்குங்கிற மாதிரி சரியா போகானு புக்தாக போகானு ஆமாம் போகானு புக்தாக வயமேவ புக்தாக தபோன தப்தம் வயமேவ தப்தாக காலோன வயமேவ வயமேவாத்தாக கிருஷ்ணான ஜீர்ணா வயமேவ ஜீர்ணா நெக்ஸ்ட் என்ன ஸ்லோகம் அப்படின்னா வலிபிஹி முகமாக்கிராந்தம் பலிதேன அங்கிதம் சிரஹ காத்திராணி சிதிலாயந்தே திருஷ்ணாயேக்கா தருணாயதே அதாவது எப்படி அப்படின்னா வலிபிஹி முகமாக்கிராந்தம் முகமானது வலிபிஹி வலிபிஹிங்கிறது சுருக்கங்கள் மூஞ்சி பூரா வயசானதுனால சுருக்கம் வந்துருத்து சரியா முகமானது முகம் வலிபிகி ஆக்கிராந்தம் முகமானது சுருக்கங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டது மேலும் என்ன அப்படின்னா சிரக பலிதேன அங்கிதம் தலை ஆனது என்னது தலையில வந்து பலிதேன நரை நரை முடியினால் அங்கிதம் அங்கிதம்ங்கிறது சின்ஹிதம் அர்த்தம் இந்த இடத்துல தலை பூரா நம் முடி வந்து நரைச்சு போயிடுத்து இருந்தாலும் காத்திராணி சிதிலாயந்தே உடம்பு வந்து எப்படி அப்படின்னா காத்ரம்னா சரீரம்னு அர்த்தம் காத்ராணி சரீரங்கள் சிதிலாயந்தே அந்த அவயவங்கள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி தழதெழுத்து போயிடுத்து அவைகளுக்கு வந்து ஒரு ஒரு கிரிப்னஸ் இல்ல நடுங்கிறது உடம்பு ஆனா எது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு தெரியுமா திருஷ்ணா ஏகா தருணாயதே ஆனா அந்த ஆசைங்கிறது இருக்கு பாரு இன்னைக்கும் எங்கா தருணம் தருணம் அப்படின்னாலே யௌவனம் அர்த்தம் தருணாயத்தே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து யவனத்தோடதான் இன்னும் விருந்து இருக்கு இல்ல வலிவிகி முகம் ஆக்கிராந்தம் பலிதேன அங்கிதம் சிரக காத்திராணி ஷிதிலாயந்தே திருஷ்ணா ஏகா தருணாயத்தை நம்ம இது எல்லாத்தையும் டெய்லி நம்ம லைஃப்லையும் பார்க்கலாம் எல்லா லைஃப்லயும் பார்க்கலாம் சார் இல்லையா ஆஹ் முகம் வந்து முகம் வந்து அப்படியே கோடு போட்டிருக்கோம் தர பூரா நெறைச்சி போயிருக்கும் காத்திரம் சரீரம்ங்கிறது ஆடி இருக்கும் ஆனா ஆசைங்கிறது போராது போகாது அங்கேருந்து எழுந்து கூட வர முடியாது இருந்தாலும் அங்கே என்ன நடந்து தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆவல் எத்தனை பேருக்கு இருக்கு இருக்குல்ல அந்த திருஷ்ணா அதனால ஆமாம் 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 அந்த அந்த திருஷ்ணாங்கிறது எங்கே இருக்குது மற்றதெல்லாம் மாறி போடுத்து சின்ன வயசுல இருக்கிற முகமானது இந்த மாதிரி சுருங்கி எடுத்து தலைமுடியானது நெறச்சுடுத்து உடம்பானது ஆட்டம் கண்டுத்தூ ஆனா உங்ககிட்ட இருக்கிற அந்த திருஷ்ணாங்கிறது பேரு யூத்ஃபுல்லா எங்க ஜம்முன்னு இருக்கு உன்னை ஒன்னும் வந்து ப்ரொவ் பண்ணிட்டு இருக்கு இது பண்ணு அது லோகம் என்ன அப்படின்னா நிவத்தா போக போகேச்சா புருஷ பகுமானோபி கலித ஸ்வர்யாதா சபதி சு ஜீவிதா ஷி ஷத்தானம் கன திமிருத்தே நயனே அஹோ மூட காய ததபி மரண அபாய சகித ரொம்ப பிரமாதமான ஸ்லோகம் இது என்ன அப்படின்னா போகேச்சா நிவிருத்தா விஷய சுகத்துல இருக்கிற ஒரு ஆசையானது போயிடுத்து அதாவது போயிடுதுன்னா அவனுக்கு வந்து வைராகியம் வந்துட்டு போகல வயசாயிடுது அதனால போயிடுது போகேச்சா நிவிருத்தா அதாவது ஒரு ஏதாவது ஒன்று சாப்பிடணுன்னு ஆசைப்படுவான் ஆனால் அதில் இருக்கிற ஆசை இப்போ போயிடுத்து அப்படின்னா ஒரு விரக்தினாலேயோ ஒரு வைராகியத்தினாலேயோ அந்த விஷய சுகம்ங்கிறது அவனுக்கு போகல எதனால் போயிருக்கோம் அப்படின்னா அவனால் வந்து அந்த பாயசம் குடிக்க முடியாது ஏன்னா வந்து சுகர் இருந்திருக்கும் அந்த போகேச்சா நிவிருத்தா விஷய சுகத்துல இருக்கிற அந்த ஆசையானது போய்விட்டது மேலும் என்ன அப்படின்னா அதாவது மனுஷ மனுஷன் அப்படி மனிதன் என்கிற ஒரு கௌரவமும் கலிதக அவனுக்கு வந்து நழுவி விட்டது அவன்கிட்ட மேலும் என்ன அப்படின்னா ஜீவித சமாகா ஜீவித சமாகா சுகிருத ஸ்வர்யாத்தாகா சமானாகா ஸ்வர்யாத்தாகா அதாவது உயிருக்கும் உயிருக்கு சமானமாக இருக்கின்ற சமானாகா அப்படின்னா சேம் ஏஜ்ல இருக்கிறவா சமான வயசுள்ள வயசுல இருக்கிறவாளும் சுகிருதக அந்த ஸ்நேகிதர்களும் சபதி நமக்கு முன்னாடியே ஸ்வரியாதாக பரலோக்கம் போயாச்சு நம்ம யாரோடலாம் சேர்ந்திருந்து இத்தனை காலம் கழிச்சோமோ அப்படி இருக்கிற நமக்கு சமானமான வயசுல இருக்கிற நம்மளுடைய மித்திரர்கள் எல்லாருமே ஸ்வரியாதாக நம்மளை விட்டுட்டு போயாச்சு அதுக்கப்புறம் என்ன ஷனைகி எஷ்டி எஷ்டித்தானம் எப்படி வந்து நம்ம எழுந்துக்கிறோம் கீழேந்து அப்படின்னா மொல்லமாக எஷ்டி உத்தானம்ங்கிறது ஒரு கையில ஒரு ஒரு கட்டைய பிடிச்சு நம்ம எழுந்துக்கணுங்கிற ஒரு நிலைமைக்கு நமக்கு நம்ம தள்ளப்பட்டோம் அந்த மாதிரி ஒரு ஏஜ் ஆனது நமக்கு வந்துருத்தும் அந்த மாதிரி ஒரு இயலாமையினுடைய உச்சக்கட்டத்துக்கு நம்ம போயாச்சு அப்படி இருந்த பொழுதிலும் மேலும் என்ன அப்படின்னா நயனே கன திமிர ருத்தே மேலும் அந்த நயனம் ரெண்டும் என்ன அப்படின்னா கன திமிரம் கனம்னா திக்கு டென்ஸ் திமிரம்னா இருட்டு அந்த கன ருத்தே அப்படின்னா அந்த வலுவான இருட்டுங்கிறதுனால மறைக்கப்பட்டன இந்த ரெண்டு கண்களும் அப்படின்னா இந்த பார்வைக்கு இஸ் நாட் விஷன் இஸ் நாட் குட் விஷன் வந்து நான் கெட்டு போயிடுத்து பார்க்க முடியல இதெல்லாம் இருந்த போதிலும் என்ன ததபி மூடகா காயக மரண அபாய சகிதகா அப்படி இருந்தபொழுதிலும் என்ன அப்படின்னா அஹோ அஹோ அப்படின்னு ஒரு ஆச்சரியம் போடுறார் ததபி காயக மூடக காயக மரண அபாய சகிதக இந்த காயம் காயம்ங்கிறது சரீரம் மூடம் முட்டாளான இந்த காயமானது இந்த சரீரமானது செத்து போயிடுவோமோ அப்படின்னு வந்து பயப்படுறது என்ன எல்லாம் போயாச்சு நமக்கு வந்து விஷய சுகத்துல இருக்கிற ஒரு ஆசைங்கிறது போயிடுத்து விஷய சுகத்துல இருக்கிற ஆசை போயிடுது அப்படின்னா செத்து போயிடுவோமான்னு பயப்படுறது அதுக்கு ஒரு அஹோ அப்படி அந்த அந்த மு முட்டாளான காயம் அந்த சரீரம் இருக்க நம்ம வந்து செத்து போயிடுவோமோ அப்படின்னு ஒரு மரணத்தை கண்டு பயப்படுறது அஹோ அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமா கவி போடுறாரு இந்த மாதிரி அதாவது நிவர்த்தா போகேச்சான்னு சொல்லும் போதே என்ன அப்படின்னா கட்டுப்பாடு ஒரு கண்ட்ரோல்னால அவன் வந்து விஷய சுகத்திலேந்து அவன் வெளியில வரல அவனுடைய இயலாமையினால வெளில வந்தான் புரியுறதா அவனுக்கு வந்து பார்க்க முடியல விஷன் இஸ் நாட் கிளியர் நடக்க முடியல உடம்பு வந்து தளர்ந்து போயிடுத்து காது கேட்க முடியல வாய் வந்து சரியா பேசறதுக்கு வரல அதுக்கப்புறம் ருச்சி வந்து போயிடுது எல்லா சென்சார்களும் அதனுடைய காரியங்களை செய்யக்கூடிய சாமர்த்தியத்தை இழந்து விட்டன அந்த எல்லா இந்திரியங்களும் அது எதனால நடக்கிறது அப்படின்னா வயசாயிடுது வயசு அந்த வார்த்தக்கியம்ங்கிறதுனால அந்த கண்ணு வந்து பாக்குறது வந்து மங்களா போச்சு எழுந்து நிக்க முடியல ஒரு எட்டி ஒரு கட்டைய தான் நிக்கிற சாமர்த்தியம் இருக்கு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கூட உன் கூட யார் சமானமாக இருந்தாலோ அவ எல்லாரும் ஒன்று விட்டுட்டு போயாச்சு வேறு லோகத்துக்கு இப்படி இருந்த போதிலும் உனக்கு என்ன இந்த சரீரமுக்கு என்ன உண்மை ஆசை இருக்குது முட்டாளான சரீரமே இன்னும் நீ வந்து நான் செத்து போயிடு வேணும் நான் செத்து போயிட வேணுங்கிற ஒரு பயத்தில் இருந்துட்டுருக்க அது வந்து ஒரு அகோ ஆச்ச ஆச்சரியம் இல்லையா இப்போ வந்து இதில் அப்படி தானே கோவிடுக்கு பயந்து எத்தனை பேர் ஊறு விட்டு ஓடின்ட்டுருக்கா வயசானவாளாம் கூட சொல்கிறேன் நான் செத்து போயிடுவோம் மோன்னு இஞ்சி போனால் என்ன போகிறது போ போகிறோம் இல்லையா ம் அந்த எண்ணம்ங்கிறது இல்லை அதான் மூட ததபி மரண அபாய சக்கிதாக ஆஹோ ஸோ வந்து அடுத்த ஸ்லோகம் வந்து டென்த்து பத்தாவது ஸ்லோகம் ஆஷா நாம நதி ஜலா திருஷ்ணா தரங்கா குலா ராக கிராகவதிஹகா தைரிய திரும துவம்சினி மோகாவர்த்துஸ்தரிகா பாரகதா விசுத்த மனசா நந்தந்தி யோகீஸ்வரா சோ வந்து இதில் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இது ரொம்ப ஒரு அழகான ஒரு இமேஜினேஷன் என்ன அப்படின்னா ஆஷா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆஷாங்கிறது எதர் நம்பிக்கை இல்லைன்னா ஆசைன்னு வச்சுக்கலாம் அந்த ஆசா அப்படிங்கிறதே ஒரு நதியாம் அதில் எப்படி வந்து அந்த நதியில வந்து அந்த நதியினுடைய அந்த அந்த பிரவாகத்தோட இருக்கின்ற அந்த நதி அதுல இருக்கிற அந்த விஷஸ் ஆசைகள் அப்படிங்கிறது எப்படி வந்து ஒரு ஆசாங்கிறது எப்படி வந்து ஒரு எண்ட்லெஸ்ஸாக இருக்குமோ இல்லைன்னா நம்பிக்கைன்னு அர்த்தம் எடுத்துண்டா நம்பிக்கைங்கிறது எப்படி அளவில்லாத அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறது அந்த நதிங்கிறது அந்த நதியினுடைய பிரவாகம்ங்கிறது எப்படி என்லெஸ்ஸா இருக்குமோ அது நல்லா பிரவாகிச்சு பிரவாகம் பண்ணிட்டு இருக்கும் அந்த நதி அந்த மாதிரி நம்மளுடைய நம்பிக்கை இல்லைன்னா ஆசை அப்படிங்கிறது அப்படியே ஒரு 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 எப்பவுமே ஒரு பிரவாக ரூபமாவே இருக்கும் அப்படின்னா அந்த ஆசைங்கிறது நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும் எப்படி வந்து நதியில நதியானது இருந்துட்டு அந்த மாதிரி அதுல மனோரத ஜலா மனோரதம் அப்படிங்கறது என்ன அப்படின்னா மனோரதம் அப்படிங்கிறது ஒரு டிசையர் அந்த நதியில இருக்கும் இருக்கிற அந்த தண்ணி வந்து எப்படி வந்து அந்த நதியினுடைய பெயரை எடுத்துக்கிறதோ அந்த நதி ஒரு நதியில தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணிக்குன்னு தனி பெயர் கிடையாது காவேரி கங்கா அப்படின்னா அந்த அதில் இருக்கிற ஜலத்துக்கு அந்த நதிக்கு கொடுக்கப்பட்ட பெயரை அந்த ஜலமானது எடுத்துக்கிறது அதே மாதிரி அதாவது ஆஸ் லாங் ஆஸ் த வாட்டர் ஃப்ளோஸ் இன் த ரிவர் இட் இஸ் கால்ட் அஸ் நதி அதே மாதிரி இந்த டிசையர் இந்த மனோரதம் அப்படிங்கிறது எதை அடிப்படையாக இருக்கு அப்படின்னா இந்த நம்பிக்கை இல்லைன்னா இந்த ஆசை நம்பிக்கைங்கிறது நம்ம இதை அடைஞ்சிடுவோம் இந்த மனோரத்தத்தை அடைஞ்சிடுவோங்கிற ஒரு பேஸு இல்லைன்னா ஆசைன்னு நீங்கள் ஆசாக்கு அர்த்தம் அடுத்துன்னுனா இந்த ஆசை அதை வந்து நம்ம வந்து இந்த மனோரத்தம் மூலமாக பூர்த்தி செஞ்சுடலாம் அப்படிங்கிறதுனால அந்த மனோரத்தம்ங்கிறது அந்த நதியில் இருக்கிற ஜலமா புரியுறதா எப்படி அந்த ஜலத்துக்கு வந்து தனியா வந்து நம்ம ஒரு பெயர் கொடுக்க போறது இல்லை ஒரு நதியில இருக்கிற ஜலத்துக்கு அந்த ஜலத்தோட இருக்கின்ற அந்த நதிக்கு என்ன பெயரோ அந்த ஜலத்துக்கும் அதே பேரு சோ அதே மாதிரி இந்த இந்த ஆஷா இந்த இந்த டிசையர் இந்த மனோரதம் அப்படிங்கிறது எதை அடிப்படையா வச்சுட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஆஷா அப்படிங்கறத இருக்கா அடுத்தது என்ன அப்படின்னா மேலும் அதுல என்ன இருக்கு அந்த திருஷ்ணா தரங்கா குலா திருஷ்ணா அப்படிங்கிறது என்ன வாண்ட் அதாவது டிசைர்னு வந்துடும் இங்க வந்து தேர்ஸ்ட் டு அச்சீவ் தேர்ஸ்ட் டு அச்சீவ் அவர் டிசைர் அத வந்து நாங்கள் நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா அது வந்து எப்படின்னா ஒரு தரங்கங்கள் போலயும் தரங்கம்ங்கிறது வேவ்ஸ் அந்த அலைகள் வந்து எப்படி மேலும் கீழுமாக ஏறி ஏறி இறங்குமோ அந்த அலைகள் அப்படின்னாலே இட் ஹாஸ் அ ஃப்ளோ அது வந்து சமமா பிரவாகம் பண்ணுதுன்னா நம்ம அதை அலைன்னு சொல்ல மாட்டோம் தரங்கங்கள் அங்கே பாரு அப்படின்னு சொல்ல மாட்டோம் அந்த நதியில் அது சாதாரணமாக அந்த ஜலம் வந்து போயின் இருந்ததுன்னா ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர் அந்த மாதிரி போயின்ட்டு இருந்ததுன்னா அதை வந்து நம்ம தரங்கம் வேவ்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம் அந்த நதியில அந்த தரங்கங்கள் ஏறி ஏறி இறங்குற மாதிரி என்ன அப்படின்னா நம்மளுடைய அந்த திருஷ்ணாங்கிறதும் சம்டைம்ஸ் ஏறி ஏறி இறங்கும் அதனுடைய டென்சிட்டி இல்லைன்னா அந்த கிராவிட்டி அது அது வந்து சம்டைம்ஸ் உச்சமா இருக்கும் சம்டைம்ஸ் குறைச்சலாக இருக்கும் அந்த தரங்கங்கள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கு நம்மளுடைய திருஷ்ணாங்கிறது திருஷ்ணா தரங்கா குலா சோ ஆஷா நாம நதி மனோரத ஜலா திருஷ்ணா தரங்கா குலா ஆஷா அப்படிங்கிற பேருள்ள ஒரு நதி பேர் பேருள்ளனா ஆசைங்கிறது ஒரு நதி அதில் மனோரதம் நம்மளோட டிசையர் அப்படிங்கிறது ஜலமா இருக்கு அதில் வேற என்ன அந்த திருஷ்ணாங்கிறது தான் அந்த நதியில இருக்கிற தரங்கங்கள் அந்த வேவ்ஸ்க்கு எப்படி வந்து ஒரு ஒரு சர்டனிட்டி இல்லையோ ஒரு ஸ்திரதா இல்லையோ அதே மாதிரி நம்மளுடைய தேர்ஸ்டுக்கு வந்து ஒரு ஸ்திரதாவே இல்லை அது வந்து அப்வர்டாவும் இருக்கும் சம்டைம்ஸ் கொஞ்சம் அமிங்கியும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு தேர்ஸ்ட்டை அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு தேர்ஸ்டோட இருக்கும் மேலும் என்ன அப்படின்னா ராக கிராகவதி ராகம் அப்படிங்கறதே உங்களுக்கு வந்து பலவிதமான விதமான அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அது வந்து எதோட கம்பேர் பண்றார் அப்படின்னா அனிமல்ஸ் லைக் அந்த அந்த அனிமல்ஸ் ஆஃப் ப்ரே அந்த க்ரோக்கடை எக்ஸட்ரா இருக்கு பாருங்கோ அந்த முதலைகள் முதலியவைகள் அவைகள் எப்படி அப்படின்னா ஒரு பக்கமாக அந்த நதியை இழுக்கும் அதே மாதிரி இந்த ராகம் இந்த அட்டாச்மெண்ட் டுவேர்ட்ஸ் த வேர்ல்டி டிசையர்ஸ் நமக்கு இருக்கு பாருங்கோ அதை வந்து நம்மளை வந்து ஒரு சைடு இழுக்கும் நம்மளே நதியில் விழுந்தோம் அப்படின்னா எப்படி வந்து அங்கே இருக்கிற முதலைகள் வந்து நம்மளை இழுத்துக்கிறதுக்கோ இல்லைனா அந்த ஜலத்தினுடைய பிரவாகத்தையே அந்த முதலைகள் வந்து உள்ளே ஸ்விம் பண்ணும்போது எப்படி தன் பக்கம் இழுத்துக்குமோ அந்த மாதிரி ராகம்ங்கிறது இங்கே வந்து ராகம்ங்கிறது அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் அது கிராகம் கிராகவதி அப்படின்னா இந்த ராக கிராகவதிங்கிறதே கிராகம் அப்படிங்கிறது முதலைகள் எல்லாத்துக்கும் ஸோ அவைகள் எப்படி வந்து அந்த ஜலப்பிரவாகத்தை ஒரு சைடு இழுக்குமோ அதே மாதிரி இந்த த த அட்டாச்மெண்ட் வி ஹாவ் டுவர்ட்ஸ் வேர்ல்லி ஆப்ஜெக்ட்ஸ் நம்மளை வந்து ஒரு பக்கம் அது வந்து இழுத்துண்டே போகும் மேல என்ன அடுத்தது என்னது அப்படின்னா விதர்க்க ஸோ நமக்குள்ள இருக்கிற அந்த எண்ணங்களும் விசாரங்களும் அந்த நதியை வந்து அடையும் அந்த பறவைகளை பறவைகளை போல அந்த பறவைகள் வந்து எப்படி அங்க வந்து உட்காந்துட்டு போகுமோ அந்த மாதிரி இந்த விசாரங்களும் எண்ணங்களும் நம்ம மனசுக்கு வந்துட்டு வந்துட்டு போகும் தேர் நாட் த பர்மனன்ட் ரெசிடென்ஸ் அங்க எப்படி வந்து அந்த பறவைகள் வந்து இந்த சீசன்ல வந்து அந்த நதிக்கரையில் வந்து உட்காரும் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள இருக்கிற நல்ல பாவங்களும் நல்ல எண்ணங்களும் நல்ல விசாரங்களும் அப்பப்போ நமக்கு தலையை காமிச்சிட்டு போகும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தைரிய துரும துவம்சினி எப்படி வந்து ஒரு ரொம்ப வலிமை வாய்ந்த ஒரு மரமானது ஒரு நதிக்கரையில இருந்ததுன்னா அது தன்னுடைய வலுவை வந்து ஆட்டோமேட்டிக்கா இழந்துரும் எப்பேற்பட்ட மரமாக இருந்தாலும் நதிக்கரையில் இருக்கும்போது அதன் அந்த மரத்துக்கு வந்து எனி டைம் விழறதுக்கு சான்ஸ் இருக்கு அதே மாதிரி இந்த ஆசை அப்படிங்கிற ஒரு நதி தானே இங்க சொல்லிட்டு இருக்கோம் அந்த ஆசையில மாட்டிக்கொண்டு இருக்கிற நம்ம எல்லாம் அதை எந்த மனிதன் எடுத்துட்டாலும் அவன் தன்னுடைய தைரியத்தை நேச்சுரலா எழு தைரியத்தை எழுந்துருவான் அப்படின்னா அவன் வந்து இது நடக்குமா நடக்காதா என்னுடைய அச்சீவ்மெண்ட்டு என்ன நான் நினைக்கிறது என்னுடைய மனோரதம் பூர்த்தி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே அவனுக்குள்ளே இருக்கிற சுவாவத்தோ இருக்கிற தைரியத்துக்கு ஒரு க்ஷதிங்கிறது எப்பயுமே ஆயிடும் அது எப்படி எது போல அப்படின்னா ஒரு நதிக்கரையில் இருக்கிற ஒரு மரத்துக்கு வந்து ஸ்லோவா அதுக்கு தன்னுடைய வலிமையை எப்படி இழக்குமோ அதே மாதிரி இந்த மனிதனானவன் தன்னுடைய தைரியத்தை அந்த ஆசையில் ஈடுபட்டு இருக்கிற அந்த மனித மனிதனானவன் தன்னுடைய தைரியத்தை மொல்லமாக எழுந்துருவான் ஸோ தைரிய துரும துவம்சினி எது இந்த இந்த ஆசைங்கிறது யார்கிட்ட இருக்கோ அவனுக்கு மேலும் என்ன அப்படின்னா மோகாவர்த்த சுதுஸ்தர அதிககனா ஸோ மோகம் மோகம்ங்கிறதே எங்கள் இக்னோரன்ஸ் என்ன அப்படின்னா அக்ஞானம் அந்த அக்ஞானம் என்பது எப்படின்னா ஒரு சுழல் போல இருக்கான் அதுல மாட்டிக்கொண்டுட்டோம்னா அதில் மாட்டின்ட்டோம் அப்படின்னா வெளியே வருது ரொம்ப கஷ்டம் புரியுறதா மோகாவர்த்த சுதுஸ்தர அதிகஹனா ககனா அதிகனானாலே ரொம்ப டீப்பு சோ அந்த 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 சுதுஸ்தரம் கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கின்ற அந்த சுழலில் வந்து மாட்டின்ட்டோம் அந்த சுழலே என்ன அப்படின்னா அஜ்ஞானம்ங்கிறது நான் யார் அப்படின்னு தெரியாம இந்த சம்சாரத்தில் நம்ம எல்லாரும் மாட்டின் இருக்கோமே அந்த மாதிரி அந்த அக்ஞானம் ஒரு சுழல்ல மொத்த மாட்டிக்கொண்டு மாட்டின்ட்டானா அதுலேருந்து வெளிவருதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த எதை த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்து அதை ஒன்ஸ் வந்து ஒன்ஸ் வி என்டர் இன்டு த சைக்கிள் ஆஃப் பர்த் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம் அவுட் ஆஃப் இட் சோ அதனாலேயே அந்த காரணத்தினாலேயே சுதுஸ்தரம் ரொம்பவும் ரொம்பவும் கடினமானது அதை அதை தாண்டுவது மிக மிகவும் கடினமானது அதுக்கப்புறம் மேலும் எப்படின்னா அதிகனா அது ரொம்ப டீப்பாக இருக்குது ஸோ அப்படிப்பட்ட அந்த மோக ரூபமான அந்த சுழலை தாண்டுவது என்பது மிகவும் கடினம் கடைசியில் என்ன அப்படின்னா புரோத்துங்க சிந்தா தடி எல்லாம் வந்து ஒரு ஒரு எல்லாமே ஒரு கஷ்டத்தில் வந்து முடியாது அங்கே வந்து அந்த 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 பேங்க்ஸ் ஆஃப் டெலிபரேஷன் சொல்கிறாள் அது வந்து ரொம்ப ஒச ரொம்ப ஒசத்தில் வசத்தியாக இருக்கிற அந்த கரையை வந்து நம்ம அடைஞ்சிட்டோம் இந்த ஆஷாங்கிற நதியிலேருந்து ஒன்று ஒன்றா சொல்லி வரும் சொல்லி வரும்போது கடைசியில் வந்து அந்த கரை அப்படிங்கிறத நம்ம உச்சமாக இருக்கிற அந்த தட்டி அந்த தட்டத்தை வந்து அடைஞ்சிட்டோம் அப்படிங்கன்னா அதுதான் நமக்கு வந்து விச் இஸ் விச் இஸ் வெரி டிஃபிகல்ட் டூ கிளை அந்த இடத்த நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா ரீச் பண்ற அந்த விஷுத்த மனசக தஸ்யாகா பாரகதாக யோகீஸ்வராக நந்தந்தி விசுத்த மனசக ரொம்ப பியோரா இருக்கிற மைண்டோட இருக்கின்ற மனதோடு இருக்கின்ற தஸ்யாகா பாரகதாக அந்த நதிய யார் வந்து தாண்டினாலோ அவா அந் அப்படிப்பட்ட யோகீஸ்வராக நந்தந்தி அப்படிப்பட்ட யோகிகள் தான் நந்தந்தினா அவ வந்து அந்த அந்த சுத்த ஸ்வரூபமாக அதை வந்து அனுபவிக்கிறா எல்லா நிர்மல அந்தக்கரனாக யோகீஸ்வராக மகா யோகினாக நந்தந்தி பிரம்மானந்தம் அனுபவந்தி அர்த்த அவ வந்து அந்த இது இது ஒண்ணு ஒன்னா தாண்டி இந்த நதி இருக்கு அதுல வந்து மனோரதம்ங்கிறது ஒரு ஜலம் அதுல இருக்கிற அந்த ராகம் முதலிய அந்த முதலைகள் அப்புறம் மேலும் என்ன தரங்கங்கள் வந்து இது போல திருஷ்ணா போல அது வந்து இப்படிப்பட்ட அந்த நதியினுடைய ஜலம்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா தைரியம்ங்கிற ஒரு கரையில இருக்கிற மரத்தையே வீழ்த்தி சாச்சிடும் அதுல அதுல மோகம் அப்படிங்கிற ஒரு சுழல் அதுல நம்ம எல்லாரும் மாட்டின்னு இருக்கோம் அந்த அதுலேருந்து அந்த புரோத்துங்க சிந்தா தட்டி அந்த மேல ஏறி அந்த தட்டத்தை வந்து யார் வந்து ரீச் பண்றா அப்படின்னா இந்த விஷுத்த மனசக யோகீஸ்வராக தஸ்யாகா பாரகதாக யோகீஸ்வராக நந்தந்தி அந்த விசுத்த மனசக ரொம்ப நிர்மல அந்தக்கரணத்தோட இருக்கின்ற அந்த மகா யோகினக அந்த யோகீஸ்வராக எதை அனுபவிக்கிறா அப்படின்னா பிரம்மானந்தம் அனுபவந்தி பிரம்மானந்தத்தோட லை சுடுறா பிரம்மானந்தத்தோட லை எப்படி அப்படின்னா அவ தன்னோட ஆசாங்கிறதே விட்டுட்டா மனோரதம் எதுவுமே கிடையாது அதனால அவளுக்கு வந்து அந்த மோகத்திலயும் அவ மாட்டிக்கல மோகத்தை பற்றி புரிஞ்சுனுட்டா தே டென்ட் வாண்ட் டு ஃபால் இன்டு த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத் எப்படி அப்படின்னா அதுக்காக உண்டான பிரயத்தனத்தை பண்ணி அந்த பிரம்மானந்தத்தை அவனுபதி